என் அன்பு பிள்ளையே, அனுதினமும் ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயே? கஷ்டத்தை உனக்கு பதிலாக நான் உன் சாயப்பா வாங்கிக் கொள்கின்றேன் என்றபோது உன் தந்தையாகிய எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று யோசித்தாயா? உன் வாழ்வில் நல்லது நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளை மட்டுமே கேட்கின்றாய். நல்லதை மட்டுமே யோசிக்கின்ற உன் சாயப்பா நடத்தி வைக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் என்ற தீர்க்கமான நம்பிக்கையை ஏன் உன்னிடம் வரவில்லை? இனிமேல் அதனை வளர்த்துக்கொள். உன் வாழ்வு அழகாகும். வாழ்க்கை வழி புத்துணர்ச்சியாய் மாறி அமையும். கவலைப்படுவது நேரத்தை வீணடிக்கும். அது எதையும் மாற்றாது. உங்கள் மனதை குழப்புவதோடு மட்டுமில்லாமல் உங்கள் மகிழ்ச்சியையும் திருடுகின்றது. இறைவனின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவன் உங்கள் கவலைகள் அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவான். மௌனம் உங்களை சந்தோஷப்படுத்தும். புன்னகை பிறரை உற்சாகப்படுத்தும். எல்லோரும் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி உங்களுக்குள் தான் இருக்கின்றது, வெளியே இல்லை. மகிழ்ச்சி தற்காலிகமானது மட்டுமே. அது சிறிது நேரம் தங்கியிருக்கும். ஆனால் உள் மகிழ்ச்சி உங்களுடன் எப்போதும் இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். சந்தோஷத்தை வெளியே தேடாதே. அது உன்னுள் இருக்கின்றது. அது நீ உருவாக்குவது. எதற்காகவும் கவலைப்படாமல் உன் உதட்டில் சிறு புன்னகையோடு எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடன் இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான். அவர்கள் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள். இதுதான் இந்த வாழ்க்கை பயணம். உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன். என்னை நம்பு. நீ எதிலும் ஏமாற்றம் அடைய மாட்டாய். நான் உன்னை அருகிலிருந்து பார்த்துக் கொள்வேன். கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. நீ தேடும் நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தையும் தருகின்றேன். மகிழ்ச்சியாய் பெற்றுக்கொள். நீ என்ன செய்தாலும் நான் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. உன்னை திட்டினால் நான் அவர்களுக்கு தக்க சமயத்தில் பதில் தருவேன். அவர்கள் திட்டுவதற்காக நீ ஏன் அழுகின்றாய்? எழுந்து எனக்கு விளக்கு ஏற்று. என்னை மறந்துவிட்டு மற்றவர்கள் திட்டியதற்கு போய் அழுது கொண்டிருக்கின்றாயே. அழாமல் வந்து விளக்கேற்று பிள்ளையே. உனக்கான அனைத்து சந்தோஷத்தையும் உன் சாயப்பாவாகிய நான் வாரி வழங்குவேன். இன்று உனக்கான நாள். நீ நினைத்தது நடக்கும். நல்லதே நடக்கும். அதையும் நானே நடத்தி வைப்பேன். தைரியமாக போ. அனைத்தும் சுபமாக முடியும். கை தூக்கி விடுகின்றார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். ஆகவே வாழ்வில் சிந்தித்து செயல்படு. உன் வாழ்வில் இனி நன்றாக இருக்கப் போகின்றாய். இது உன் சாயியின் வாக்கு. எதை நினைத்தும் கலங்காதே. நீங்கள் எங்களிடம் காட்டும் அன்பிற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் அப்பா? எங்களில் ஒருவராயிருந்து எங்களை இடைவிடாது காத்து அருளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லவும் எங்களிடம் வார்த்தைகள் இல்லை. அனுதினமும் என்னை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றாய். அன்பு குழந்தையே, உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவாகிய எனது கடமை. வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும். எதற்காகவும் கலங்காதே. உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான், உன் கனவிலும் நான் தான். பிறகு ஏன் கலக்கம் உனக்கு? என்னை நம்பு. உனக்கான வெற்றி நிச்சயம்.
உனக்கு மட்டும் நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றமில்லை, அவர்கள் பார்க்கும் பார்வையில்தான் குற்றம் இருக்கின்றது. வாழ்வில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைத்தான் துணை வரும். அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்து வந்தவர்கள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. எலி பூனையை எதிரியாய் பார்த்தாலும் பூனை எலியை இரையாகத்தான் பார்க்கும். அதே போல்தான் நீ யாரை நல்லவர்கள் என்று நினைத்து பழகுகின்றாயோ, அவர்கள்தான் உனக்கே தெரியாமல் உன் முதுகில் குத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சண்டையின் போது அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல, வார்த்தையை விட்டால் உறவு பிரியும் என்பதை உணர்ந்தவர்கள். ஆபத்தில் என்னை சாயப்பா என்று அழைத்துப்பார், நான் உன் கண்முன்னே நிற்பேன். உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன் வாழ்வில் ஒருபோதும் இருள் சூழாது. பிறர் நாவை அடக்க முடியாது, ஆனால் அவர் பேச்சுக்களை அலட்சியம் செய்ய முடியும். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். நாம் ஒதுங்கி நிற்பதால் சிலருக்கு நன்மை கிடைக்கும் என்றால் நாம் தள்ளி நிற்பதில் தவறேதும் இல்லை. சோதனைகளை கண்டு சோர்ந்து விடாதே. சோதனைத்தான் உன்னை சாதனையாளனாக மாற்றும் என்பதை மறவாதே. என்னை நம்புங்கள், பொறுமையாக இருங்கள். உங்களின் அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் நிச்சயமாக பதில் கிடைக்கும். உபயோகிப்பதை விட உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். உபயோகிப்பது எளிது, உருவாக்குவது கடினம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டக்கூடாது, ஏனென்றால் உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காகவே நான்கு பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதை நினைவில் கொள். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை பற்றி நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், மற்றவர்கள் என்ன பேசினால் உனக்கென்ன? உன் சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே. பேசுபவர்கள் பேசட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும், ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கான பதிலடியை நிச்சயமாக தகுந்த நேரத்தில் நான் தருவேன். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. தேடிப்போய் பேசுவது தவறல்ல, ஆனால் நம்மை தேடி வராதவர்களிடம் தேடிப்போய் பேசுவது தான் மிகப்பெரிய தவறு. உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதே. நீ செய்யும் நல்லதிலும் குறை தேடிக்கொண்டே தான் இருப்பார்கள். என் தங்கமே, தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கின்றாய் என்பதே நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும், உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நிதானமாக யோசித்து செயல்படு, அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். யார் உன்னை வெறுக்கின்றார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ, அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கின்றேன், கோபம் வேண்டாம். உனக்கு வரும் அனைத்து துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, அதனால் கலங்காதே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகின்றேன், எதற்காகவும் கலங்காதே. உனது பணக்கஷ்டங்கள் தீரப்போகின்றது, மனக்கஷ்டங்கள் தீரப்போகின்றது. உனது திருமணம் இனிதே நடக்கப் போகின்றது.
எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கான மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சியாக பெற்றிக்கொள். உன் மனம் தெளிவாகும். இழந்ததை மீண்டும் பெறப்போகின்றாய். என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன். நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. சந்தோஷமாக புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள். உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள், ஏன் தூசி என நினைத்தோம் என்று. என் செல்லமே, யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை. நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்று தான் அர்த்தம். உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு உன் பாசத்தின் ஆழம் புரியாது. அவர்களிடம் கோபத்தை காட்டுவது வீண், பாசத்தை எதிர்பார்ப்பதும் வீண். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உனது குறைகளை என்னிடம் வந்து கூறு. நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மறவாதே. பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது. உண்மையை நிரூபிக்கத்தான் ஆதாரம் கேட்கும். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை, வாழும் விதத்தில்தான் உள்ளது. எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன். உன் மனக்குழப்பத்தின் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் சந்தேகங்களுக்கு நான் பதில் தருகின்றேன். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு, அது உன் வீரம். உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு, அது உன் விவேகம். உண்மையாக கூட இருக்க வேண்டியதில்லை, ஊமையாக இருந்தாலே போதுமானது. சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும். என் தங்கமே, நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நான் காட்டும் வழியில் நீ பயணி. நீ நிச்சயம் உயர்வாய். கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.